வெல்கம் டு நான் உங்க முத்துக்குமார் ஸ்கூல்ல சின்ன சின்ன காமெடி எல்லாம் நடக்கிறத பார்த்துருப்போம் அதுல மெயினான காமெடி ஒரு பையன் தப்பு பண்றத இன்னொரு பையன் பார்த்துட்டா வேமா போய் மிஸ்டா வந்து இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணா சொல்ல சொல்லி போவோம் அதுக்கு முன்னாடி தப்பு பண்ண பயப்பில் வேமா போய் இந்த பையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பையன் தப்பிக்கணும்ல அப்படிலாம் சில காமெடிகள் நடந்தால் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து பாகிஸ்தானும் என்ன வேலை வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி எல்லையில் வந்து தாக்குதல் வழியில வந்து ஈடுபட்டிருக்கு இதற்கு நம்ம சைடு கூட வந்து பதிலடி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் இதற்கு பாகிஸ்தான் சைடு என்ன சொல்லப்பட்டுனா நம்ம தான் வந்து அத்துமீறி தாக்குதல் நடத்த வந்து ஒரு பக்கம் குற்றம் சட்டி வந்துகிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம்

சில நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி இது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மியான்மரில் ஜனநாயக ஆட்சி கவிழ்ந்து ராணுவ ஆட்சி வந்து பெற்றிருப்பதா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ ஆட்சி அப்படின்னு ஒரு ஆண்டிற்கு நீடிப்பதாக மியான்மர் ராணுவ சூழ்நிலை இப்போ இந்த ஒரு சூழலில் மியான்மரில் என்ன ஒரு சூழல் வந்து இருந்துட்டு அது என்ன மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம் மொத்தமாக இந்த ஒரு வீட்டில் இந்த நான்கு விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்லா டீட்டில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டாபிக்ல போலாம் ஸ்டார்டிங்லேருந்து வரிசையாக பார்க்க அனுப்போம் இந்தியா பாகிஸ்தான் நிலையில போர் நிறுத்த ஒப்பந்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அப்பப்ப அடிக்கடி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அத்துமீறல் வழியில வந்து ஈடுபட்டு வருது அதுலயும் இப்ப கடந்த நாட்டிலே வந்து இந்த செய்திகள் அப்படின்றத நம்ம அதிக வந்து கேட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதுலயும் குறிப்பா போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தான் ராணுவம் ஏழுல கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று முறை அதாவது ஒரு ஆண்டுல மட்டும் பன்னெண்டு மாசம் மட்டும் வந்து இந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து அத்துமீறல் வழியில ஈடுபட்டு நம்ம சைடுல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு இதுல மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பார்க்கும்போது என்ன தெரியும் வருது அப்படின்ற போன ஒரு ஆண்டுல மட்டும் தீவிரவாதிகள் அதாவது இருநூத்தி நாற்பத்தி நாலு தீவிரவாத தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க எல்லையில இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வீரர்களும் முப்பத்தி ஏழு பொதுமக்கள் வந்து உயிர்ந்துறாங்க அதே சமயம் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டதாக தகவல் வெளிவந்திருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல இன்று என்ன இருந்திருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா பூஞ்சி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் சின்ன சின்ன சிறிய துப்பாக்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்திருக்கு அதே சமயம் வந்து கொத்து குண்டுகளை ஒரு பக்கம் நம்மளோட ராணுவம் தகவல் வெளியிடப்பட்டிருக்கு ஆனால் ஒரு பக்கம் பாகிஸ்தான் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு ராணுவம் தாக்குதல் இந்த தாக்குதல் இந்தியாவோட ராணுவம் நடத்திய தாக்குதல பாகிஸ்தான் நான்கு பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க இந்தியாவோட தூதர்க்கு வந்து சமன் அனுப்பி இருக்கு என்ன கேட்கப்பட்ட அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறி இப்ப நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விளக்கம் கேட்டிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங் நான் கொடுத்த விளக்கம் கரெக்டா மேட்ச் ஆதாங்க அடுத்து இரண்டு விஷயம் இந்திய சீனா எல்லை பிரச்சனை அப்படின்னு நாளைக்கு நாள் அதிகரித்த பாடம் தான் போயிட்டு இருக்குது நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதற்கு மெயினான காரணமே ஒரு பக்கம் சீனா இப்போ ரீசெண்டாக அருணாச்சல பிரதேசத்தில் சிறிய கிராமத்தை உருவாக்கி இருப்பது அதே சமயம் லடாக்ல அத்துமீறல் வேலையில் ஈடுபட்டு வருது இந்த மாதிரி வந்து சீனா அப்பப்ப சின்ன சின்ன வேலையில் நரித்தனமான வேலையில் ஈடுபடுற காரணத்தினாலே வந்து இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்று வர பேச்சுவதை வந்து பெரிய அளவுக்கு வெற்றி இடாமல் எல்லாமே தோல்வியில் கொண்டு போய் முடிஞ்சு வந்துட்டு இருக்குதா நம்ம எல்லாருமே பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதே சமயம் ஒரு பக்கம் சீனா வந்து ஹாங்காங் தாய்வான் தென்கொரியா அப்படி வந்து பல நாடுகளை வந்து அச்சுறுத்தி வந்து பார்த்து வந்துட்டு இப்போ இந்த ஒரு காலத்துல வந்து சீனாவை அடக்குவதற்காக சீனாவை வந்து சீனாவோட ஆட்டத்தை வந்து அடக்கும் வகையில் வந்து அமெரிக்கா சைடு வந்து பல முடிகள் சீனாவுக்கு பல முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டு வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு தீவிரமான ஒரு தொடக்கத்தை வந்து போன அதாவது அமெரிக்காவோட முந்திய அதிபர் ட்ரம்ப் அங்கே காலகட்டத்திலே வந்து விதை போடப்பட்டு நம்ம எல்லாருமே பார்த்து வந்துட்டு போவோம் இப்போ இதனைய திருந்தா அமெரிக்கா விட புதிய அதிபர் ஜோப் என்னவங்க இந்திய சீனா விவகாரத்தில் இந்திய சீனா எல்லை விவகாரத்தில் வந்து தலையிட முடிவு எடுத்ததாக வந்து அமெரிக்காவிட உயர் அதிகாரி வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து தெரிவிச்சிருக்கார் பேட்டி இருக்கார் அதை என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்திய சீனா எல்லை விகத்தில் சீனாவுடைய அத்திமீறலுக்கு எப்பவுமே வந்து இந்தியாவிற்கு வந்து நாங்க வந்து துணை நுட்பம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடைய வேலையில் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா உன்னிப்பாக தீவிரமாக வந்து கவனிச்சு வந்துகிட்டு இருக்கு அதே சமயம் இந்த ஒரு பிரச்சனை வந்து பேச்சுவார்த்தை மூலம் வந்து தீர்வு காணுவதற்கான முயற்சி வந்து எடுக்கப்பட்டு வருவதாக ஒரு பக்கம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து மூன்றரை விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரானுடன் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் வந்து அணு அணுசக்தி ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு மெயினாக வந்து இந்த அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்றது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு அல்ல அப்படின்னு வந்து ஈரான் இருந்து ஒரு பக்கம் வந்து உறுதி அளிச்சு அந்த ஒரு காரணம் வந்து ஈரான் மேல அப்ப விதிச்சிருந்த பொருளாதாரம் வந்து நீக்கப்பட்டு இருந்துச்சு அதன் ஒரு தான் இந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து கையெழுத்திடப்பட்டிருச்சு ஆனால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளே கரெக்டா வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து அப்போதைக்கு அமெரிக்காவோட அதிபராக இருந்த ட்ரம்ப் அவங்க இந்த ஒரு ஒப்பந்தம் இந்த அணுசக்தி ஒப்பந்தம் வந்து வெளியிருந்தாங்க இந்த ஒரு ஒப்பந்தம் விட்டு வாங்கியிருந்தாங்க இதனால வந்து மறுபடியும் மீண்டும் வந்து ஈரான் மேலே பொருளாதார தடையை வந்து விதிச்சதுன்னு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அதற்கு அப்புறத்துலேருந்தே வந்து ஈரானுக்கும் அமெரிக்கும் இடையே வந்து கடுமையான மோதல் போக்கு வந்து நீடிச்சு வந்துருந்துச்சு இப்போ இந்த ஒரு நிலையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவங்க நிர்வாகம் போய் இப்போ ஜோபின் நிர்வாகம் வந்து வந்திருக்கு இந்த ஒரு சூழ்நிலை ரீசெண்டாக வந்து இந்த அணுசக்தி ஒப்பந்தம் வந்து ஒப்பந்தின் கொள்கை அடிப்படை கொள்கை வந்து முறையாக எல்லாத்தையும் வந்து ஈரான் வந்து கடைபிடிச்சுன்னா மீண்டும் அமெரிக்கா இந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் வந்து இணையும் அப்படின்னு வந்து ரீசெண்டாக அமெரிக்கா சைடு இருந்து தகவல் வெளியிடப்படுச்சு அதை தொடர்ந்து தான் வந்து இப்ப ஈரான் சைடு என்ன சொல்லப்படுங்கன்னா அதாவது வந்து அமெரிக்காவுடன் உறவை வந்து மேம்படுத்த வந்து தயாராக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கு இது பற்றி மேலும் என்ன சொல்லப்படுங்கன்னா ட்ரம்ப் அவங்களோட நிர்வாகத்தின் கொள்கையை ஜோ பைடன் அவங்க நிர்வாகம் வந்து விரும்பவில்லை அணுசக்தி ஒப்பந்தம் வந்து எப்ப வேணா மீண்டும் அமெரிக்கா எப்ப வேணா வந்து இணையலாம் அதற்கு வந்து கால வரம்பு வந்து கிடையாது எந்த நேரத்திலும் எப்ப வேணா வந்து மீண்டும் வந்து இணையலாம் அதே சமயம் ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்காவுடன் உறவை வந்து மேம்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு மாதிரி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஹாரிப் வந்து இப்ப தெரிவிச்சிருக்காங்க அடுத்த லாஸ்ட் நான்காவது விஷயம் இப்போ ரீசெண்டாவே நம்ம அதிக அளவுக்கு கேள்விப்பட்ட ஒரு செய்தி மியான்மர் பற்றியான செய்தியில தான் வந்து இருக்கும் அதற்கு மெயினான காரணமே எங்கேயுமே நடக்காத எந்த நாட்டிலுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து நடந்து வந்து இருக்கு மியான்மர்ல இந்த மாதிரி ராணுவம் இப்பெல்லாம் வந்து ராணுவம் வந்து பண்ணுமா அப்படின்னு வந்து ஆச்சரியப்பட மாதிரி சில விஷயம் நடந்து வந்து இருக்கு அதுல வந்து குறிப்பா சொல்லுமா நவம்பர் மாசம் வந்து தேர்தல் நடைபெற்று இருந்துச்சு அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஆங் சாங் சுகிமோட தலைமையான தேசிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுச்சு அதே சமயம் இந்த நாட்டின் ராணுவம் சப்போர்ட் பண்ணி வந்த பல கட்சிகள் வந்து தோல்வி வந்து தெளிவிச்சு அதற்கு ஒரு பக்கம் ராணுவ சொல்லி இருந்து மியான்மர் ராணுவ சொல்லி என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுச்சா இந்த தேர்தலில் முறைகேடுகள் வந்து நடந்திருப்பதா வந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுச்சு இப்போ இந்த ஒரு சொல் தான் அங்க ஜனநாயக கட்சியின் ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டு எங்க ராணுவ ஆட்சி வந்து வந்து புரட்சி வந்து ஏற்பட்டு இருக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊராண்டுக்கு வந்து அவசர நிலையை வந்து பிறப்பிச்சிருக்க நம்ம வந்து பார்த்து இருப்போம் ஊராண்டுக்கு இந்த ஒரு நிலை தான் வந்து தொடர்வதா நம்ம வந்து கேள்விப்படுவோம் அதாவது முக்கியமான அந்த நாட்டின் வந்து முக்கியமான தலைவர் வந்து வீட்டுக்கு அவள் வந்து வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சு வந்துருக்கு அதே சமயம் வந்து அமெரிக்காவோட அதிபர் ஜோப் பைடன் கூட வந்து இந்த ஒரு நிலை அப்படி வந்து தொடர்ந்துச்சுன்னா மியான்மர் வந்து பொருளாதாரம் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் ராணுவ தலைவர் மினாஹெல்லாம் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆட்சி ராணுவம் கவிழ்ந்திருப்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதே சமயம் இந்த தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதால் தான் வந்து இந்த ஆட்சி வந்து ராணுவ தலைவராக வந்து க கவிழ்க்கப்பட்டிருக்கு இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டது தான் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு சரி இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்னசு கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பகம் பாகிஸ்தானோட ராணுவத்தில் இந்த மாதிரி சிறிய துப்பாக்கி சிறிய ரக துப்பாக்கிகள் குண்டுகளாக வச்சு வந்து தாக்குதல் அத்துமீறி தாக்குதலை வந்து நடத்திட்டு இன்னொரு பக்கம் முந்திரி கொடையிட்ட முந்திட்டு நானும் தப்பு பண்ணல இங்கிட்டு ஒரு பகம் இந்தியா சைடு தான் இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சொல்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கீழ உள்ள கவனம் சொல்லுங்க இது மாதிரியான வேற எந்த ஒரு டாப்பிக்ல வந்து பேசணும் சொல்லும் அதே மறக்காம கீழ உள்ள கவனம் சொல்லுங்க கண்டிப்பா வந்து பேசுறேன் நாலு மணி ஒரு புதிய வந்து மீட் பண்றேன் அடுத்த ஜெய்ஹிந்த் Thank you.